மாணவ மாணவியர் அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளி பதிவில் நாம் 7ஆம் வகுப்பு அறிவியல் பாடத்தில் பருவம் 3 அண்டம் மற்றும் விண்வெளி பாடத்துக்குரிய புத்தக வினாவிடை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மதிப்பீடு. சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். 1. நிலவானது பூமியை ஒரு சுற்று சுற்றி வர டேஷ் நாட்கள் ஆகும். விடை 27. 2. இன்றைய நாளில் கார்த்திகை நட்சத்திரத்திற்கு அருகில் நிலவு இருந்தால் 27 நாட்கள் கழித்து நிலவானது டேஷ் நட்சத்திரத்திற்கு அருகில் இருக்கும். விடை கார்த்திகை. 3. டேஷ் தொலைநோக்கியை கண்டறிந்தார் ஹான் லிப்பர் ஷே. அடுத்ததா 4. அநேக இளம் விண்மீன்களை கொண்ட விண்மீன் திரளுக்கு டேஷ் என்று பெயர். விடை சுருள் விண்மீன் திரள். 5. டேஷ் துணைக்கோள்களை நிறுவியுடன் இஸ்ரோ 4 டன் எடையுடைய துணைக்கோள்களை ஏவும் திறன் பெறுகிறது. விடை GZ-19. கோடிட்ட இடத்தை நிரப்பவும். 1. வளர் விரை என்பது டேஷ் வளர்தல் அல்லது வெளிச்சத்தில் விரிவடைதல். 2. சூரிய மையக் கொள்கையை முன்மொழிந்தவர் விடை நிக்கோலஸ் கோப்பர் நிக்கஸ். 3. பிரபஞ்சத்தின் ஆதியை குறித்து கூறும் மாதிரி டேஷ் ஆகும். விடை பெருவெடிப்பு கோட்பாடு. 4. ஆகாயத்தின் பெரும் பகுதியை அடக்கியுள்ள விண்மீன் மண்டலம் டேஷ் ஆகும். விடை உர்சா மேஜர். 5. இந்தியா ஏவிய முதல் செயற்கைக்கோள் டேஷ் ஆகும். விடை ஆரியப்பட்டா. 3. சரியா தவறா தவறெனில் காரணம் கூறவும். 1. முழு நிலவு நாளன்று சூரியன் மேற்கில் மறையும் பொழுது நிலவு மேற்கில் தோன்றும். இந்த கூற்று தவறு. இதில் மேற்கில் அப்படிங்கிறதுக்கு பதிலாக என்ன எழுதணும் அப்படின்னா கிழக்கில் எழுதணும். இதை எப்படி சரியாக எழுதணும்னு சொல்கிறேன். முழு நிலவு நாளன்று சூரியன் மேற்கில் மறையும் பொழுது நிலவு கிழக்கில் தோன்றும். இந்த மேற்கில் அப்படிங்கிறதுக்கு பதிலாக கிழக்கில் தோன்றும் எழுதணும். 2. கூற்று பாருங்க. நிலவானது பாதியை விட குறைவாக ஒளிரும் நிலைக்கு பிறை நிலவு என்று பெயர். விடை சரி. 3. கலிலியோ புவி மையக் கொள்கையை வழிமொழிந்தார் இதற்கு விடை தவறு. இதுக்கு சரியான விடையை நான் உங்களுக்கு கீழே எழுதியிருக்கேன். இதை கரெக்டாக எடுத்துக்கோங்க அப்படின்னா எழுதிக்கோங்க. கலிலியோ சூரிய மையக் கொள்கைக்கு ஆதரவாக தனது வெள்ளிக்கோளை பற்றிய சில ஆதாரங்களை அளித்தார். 4. நமது பால்வெளி திரளானது நீள்வட்ட விண்மீன் திரளாகும். இதில் இந்த நீள்வட்ட அப்படிங்கிறது தவறு. சரியானது என்னது அப்படின்னா கோடிட்ட சுருள் அப்படிங்கிறது என்னது அப்படின்னா சரியானது. இது எழுதும்போது எப்படி எழுதணும் நம்ம? நமது பால்வெளி திரளானது கோடிட்ட சுருள் விண்மீன் திரளாகும் அப்படின்னு எழுதணும். 5. நமது சூரிய மண்டலத்தில் உள்ள வெள்ளிக்கோளுக்கு நிலவு கிடையாது இதற்கு விடை சரி. அடுத்ததா பொருத்துக.
ஒன்று ரோஹிணி, சரியான விடை எஸ்எல்வி 3. இரண்டு ஜிசாட் 14, இதற்கு சரியான விடை ஜிஎஸ்எல்வி டி 5. ஜிசாட் 19, இதற்கு சரியான விடை ஜிஎஸ்எல்வி மார்க் 3. நான்கு சந்திராயன் 2, இதற்கு சரியான விடை ஜிஎஸ்எல்வி மார்க் 3 எம் 1. மங்கள்யான், இதற்கு சரியான விடை பிஎஸ்எல்வி எக்ஸ்எல் சி 25. ஐந்து ஒப்புமை. ஒன்று, பழைய விண்மீன்கள் நீள்வட்ட விண்மீன் திரளோட பொறுத்திருக்காங்க. அப்போ புது விண்மீன் திரள் சுருள் விண்மீன் திரள்கள், இதோட நம்ம பொருத்த போகிறோம். இரண்டு, அருகில் உள்ள விண்மீன் திரள் ஆண்டரோ மெடா, அருகில் உள்ள விண்மீன் ஆல்ஃபா சென்டாரி. ஒப்புமை முடிஞ்சதா? அடுத்ததா ஆறாவது வாங்க, மிக குறுகிய விடை அளிக்கவும். டேஷ் என்ற வார்த்தை நிலவானது நிலவு பாதியை விட குறைவாக ஒளிரும் நிலை ஆகும். விடை பிறை நிலவு. இரண்டு, டேஷ் மற்றும் டேஷ் கோள்கள் நடு இரவில் தோன்றாது. விடை புதன் மற்றும் வெள்ளி. மூன்று, சூரியனை சுற்றி வர செவ்வாய் எடுத்துக்கொள்ளும் காலம் எவ்வளவு? விடை 687 நாட்கள். வெள்ளியின் அளவு எந்த நிலையில் மிகவும் சிறிதாக இருக்கும்? விடை பிறை நிலவு. ஐந்து, பெருவெடிப்பு கோட்பாட்டிற்கான ஒரே ஒரு சான்று காஸ்மிக் நுண்ணலை பின்னணி. ஆறு, அதிக அளவு வாயு மற்றும் துகள்களை கொண்ட விண்மீன் திரள் விடை சுருள் விண்மீன் திரள்கள். ஏழு, உலகின் முதல் செயற்கைக்கோளை ஏவிய நாடு எது? ரஷ்யா. அடுத்ததா குறுகிய விடையெளி. ஒன்று, புவிமைய மாதிரி என்றால் என்ன? பக்க எண் 33 குழப்பமான நிகழ்வுகளை அப்படின்னு சொல்லி கடைசி நம்ம ஒரு பாயிண்ட் ஆரம்பிக்கும் பார்த்தீங்களா, அங்கேருந்து மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணி சைடில் இது வரைக்கும் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா குறிச்சிக்கோங்க. இது வந்து ஃபஸ்ட்டு க்வெஸ்சனுக்கு உண்டான ஆன்சர். குறிச்சா? இரண்டு, நான்கு வகையான விண்மீன் திரள்களின் பெயர்களை கூறுக. விடை பக்கம் எண் 38 மற்றும் 39. பக்கம் எண் 38 சுருள் விண்மீன் திரள்கள், இந்த ஹெட்டிங் எழுதிக்கோங்க. அடுத்ததா நீள்வட்ட விண்மீன் திரள்கள், இந்த ஹெட்டிங் எழுதணும். இது ரெண்டு. மூன்று, கோடிட்ட சுருள் விண்மீன் திரள். நான்கு, ஒழுங்கற்ற விண்மீன் திரள்கள். அப்படின்னு மொத்தம் நான்கு விண்மீன் திரள்கள் இருக்கு. இந்த ஹெட்டிங்கை மட்டும் எழுதிக்கோங்க போதும். மூன்று, விண்மீன் மண்டலம் என்றால் என்ன? விடை பக்கம் எண் 40. பக்கம் எண் 40 கடைசியில் விண்மீன் மண்டலம் அப்படின்னு ஒரு ஹெட்டிங் இருக்கும். அந்த ஹெட்டிங்கில் ஸ்டார்டிங்கில் பூமிக்கில் இருந்துட்டுருக்கா, இங்கேருந்து ஆரம்பித்து நாலாவது லைன் என அழைக்கப்படுகிறது. இதுவரை குறிச்சுக்கோங்க. இது குறுகிய விடையெளி, மூன்றுக்குரிய விடை. நான்கு, பிஎஸ்எல்வி மற்றும் ஜிஎஸ்எல்வியின்
விரிவாக்கம் தருக. விடை பக்கம் எண் 44. பக்கம் எண் 44 இரண்டாவது பேராகிராஃப் ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு லைன் எதுக்கு உண்டான எக்ஸ்பிளனேஷன் அப்படின்னா பிஎஸ்எல்வி போலார் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள்ஸ். சரியா, அடுத்ததா செகண்ட் ஒன்றுக்கு ஜிஎஸ்எல்வின் இருக்கா, இதுக்கு இந்த புவி இங்கேருந்து ஆரம்பித்து இது வரைக்கும் குறிச்சிக்கோங்க. இது வந்து நான்காவது குறுகிய விடைகளுக்கு உண்டான ஆன்சர். அடுத்ததா ரோமன் லெட்டர் 8 விரிவான விடையளி. 1. வெள்ளியின் வளர் மற்றும் தேய்நிலை குறித்து விளக்குக. விடை பக்கம் எண் 34.35. 34 சைடில் பேராகிராஃபில் 1, 2, 3, 4, 5 இந்த ஆறாவது லைன் நிலவை போலவே வெள்ளியும் இருக்கா, இங்கேருந்து ஆரம்பித்து அப்படியே கீழே வாங்க. கீழே வந்தீங்க அப்படின்னா இந்த படம் வரைஞ்சிக்கோங்க, ப்ளஸ் இது வரைக்கும் இருக்கும் அப்படிங்கிற வரைக்கும் எழுதிக்கோங்க. சரிங்களா, ஒன்று இந்த படம் வரையணும், இந்த படத்தை விட இந்த சைடில் உள்ள படம் வரைஞ்சால் இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும். இந்த படமே வரைஞ்சிக்கோங்க. சரிங்களா, இது அடுத்ததா கீழே நான் குறிச்சிருக்கேன் பார்த்தீங்களா, அதை பார்த்து நீங்கள் உங்கள் புக்கில் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா மார்க் பண்ணிக்கோங்க. இந்த முதல் இரண்டு லைன், அடுத்ததா இந்த ரெண்டு லைன் இங்கேருந்து ஆரம்பித்து இது வரைக்கும் நான் புக்கில் மார்க் பண்ணிக்கிறத பார்த்து நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா கரெக்டாக தெளிவாக என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா மார்க் பண்ணிக்கோங்க. இது வந்து விரிவான விடையளி ஒன்றுக்குரிய ஆன்சர். சரிங்களா, தெளிவாக மார்க் பண்ணிக்கணும், ஏன்னா பெருசாக இருக்குது, நான் உங்களுக்கு சுருக்கி கொடுத்துருக்கேன், உங்களுக்கு படிக்க ரொம்ப எளிமையாக இருக்கும். அடுத்ததா 2, விண்மீன் மண்டலத்தை குறித்து சிறு குறிப்பு வரைக. விடை பக்கம் எண் 40. 40 பக்கத்தில் விண்மீன் மண்டலம் அப்படின்னு அடிஞ்சிருக்கோம். இந்த விண்மீன் மண்டலத்தில் ஸ்டார்டிங்கில் இங்கேருந்து ஆரம்பித்து இது வரைக்கும் குறிச்சிக்கோங்க. வகைப்படுத்தி உள்ளதுன்னு அப்படியே சைடு இங்கிட்டு வந்தீங்க அப்படின்னா எங்கேருந்து ஆரம்பிச்சு அப்படின்னா இந்த உர்சா மேஜர் அப்படின்னு நமக்கு ஒரு ஹெட்டிங் இருக்கும், அதாவது சப்தரிசி மண்டலம். இதில் இங்கேருந்து ஆரம்பித்து இது வரைக்கும், அடுத்ததா கீழே ஓரியன் அப்படின்னு ஹெட்டிங் போட்டு இதில் இங்கேருந்து ஆரம்பித்து இது வரைக்கும் குறிச்சிக்கோங்க. இது வந்து ரெண்டாவது விரிவான விடையளிக்கு உண்டான ஆன்சர். குறிச்சிட்டிங்களா, நல்லா தெளிவாக குறிச்சிக்கோங்க. நம்ம சேனலில் 7ஆம் வகுப்பு 3ஆம் பருவத்துக்கு அறிவியல் ப்ளஸ் சமூகறிவியல் அதுக்கப்புறமா கணித பாடத்துக்கு உண்டான வீடியோவும் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். அதை பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதில் போய் நீங்கள் என்ன செஞ்சீங்க அப்படின்னா பாருங்கள். இந்த வீடியோ பயனுள்ள வகையில் இருந்துச்சுன்னா உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை என்ன செஞ்சீங்க அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள், ஒரு நம்ம சேனலை ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.